லாட நைவராஜா யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேங்க. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா லெமன் ரைஸ். இது வந்து சிம்பிள் மெத்தடு, எளிமையான பொருட்களை வச்சு எப்படி செய்யலாம்னு பாத்திரலாம் லெமன் ரைஸ். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி என்னோட சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கான வந்து டச் பண்ணிருங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். லெமன் ரைஸ் செய்யறதுக்கு தேவையான பொருட்களை வந்து பாத்திரலாங்க. ஒரு லெமன் வந்து புளிஞ்சு சாறு எடுத்திருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுந்து, கடலைப்பருப்பு 1.5 ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் பாத்தீங்கன்னா 1/4 ஸ்பூன் எடுத்திருக்கேன் டீஸ்பூன்ல. 2 காஞ்ச மிளகாய் கிள்ளி எடுத்திருக்கேன். கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு. வாங்க எப்படி தாளிக்கலாம்னு பாத்திரலாம். இது பாத்தீங்கன்னா சிம்பிள் இன்கிரீடியன்ஸ் தான். பாத்தீங்கன்னா டேஸ்ட் வந்து அவ்வளவு சூப்பரா இருக்கும். எங்க அம்மா வந்து இந்த மாதிரிதான் செய்வாங்க. நம்ம டிராவலிங்ல வந்து எடுத்துக்கிட்டு போறதுக்கு பாத்தீங்கன்னா இந்த மெத்தட்ல செஞ்சாதான் லெமன் ரைஸ் வந்து கெடாம இருக்கும். வாங்க எப்படி தாளிக்கலாம்னு பாத்திரலாம். அடுப்பத்த வச்சாச்சுங்க, கடாய் வச்சாச்சு. கடாய் காஞ்சிருச்சு, இப்ப வந்து எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு போட்டுக்கலாம். கடுகு பொரிச்சிருச்சுங்க, கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு போட்டுக்கலாம். கடலைப்பருப்பு உளுந்தும் பாத்தீங்கன்னா செவந்துருச்சு. இப்ப காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை போட்டுக்கலாம். அடுப்பு வந்து சிம்மிலேயே இருக்குதுங்க, இல்லைன்னா கடலைப்பருப்பு உளுந்த பருப்பு வந்து கரிஞ்சிடும். இப்ப இது ஒரு வதக்கு வதக்கணுமே, கருகிறதுக்கு முன்னாடியே இந்த புளிஞ்சு வச்ச லெமன் சாரை வந்து உள்ள ஊற்றிடலாம். இப்ப தீ வந்து மீடியம் பிளேம்ல வச்சுக்கோங்க. இதுல தேவையான அளவு வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் அளவு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க. இதுல லெமன் சாறு ஊத்தும் போது பாத்தீங்கன்னா கால் டம்ளர் அளவு வந்து நான் தண்ணி சேர்த்திருந்தேன். இப்ப அதனாலதான் பாத்தீங்கன்னா இவ்வளவு இருக்கு. இப்ப இது வந்து பாதி அளவா வந்து கொதிக்கட்டும். பாதியா சுண்டி வந்துருச்சுங்க. இப்ப அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம். இப்ப சாப்பாட்டை வந்து போட்டுக்கலாம். இதுல சாப்பாடு பாத்தீங்கன்னா குக்கர்ல வச்சு எடுத்தாச்சு, நல்லா உதிரியா இருக்குது பாருங்க. இதுல பாதி அளவு நம்ம வந்து எடுத்துக்கலாம். தேவைப்பட்டா உப்பு அதிகமா இருக்கும்போது, புளிப்பு அதிகமா இருந்ததுன்னா கொஞ்சம் போட்டு கூட நம்ம கிளறிக்கலாம். இப்ப சாப்பாட்டை வந்து போட்டுடலாங்க. லெமன் ரைஸ் பாத்தீங்கன்னா கிளறி எடுத்தாச்சு, சூப்பரா இருக்கு பாருங்க. லெமன் எல்லோ இருக்கிறதுங்காட்டி நான் வந்து மஞ்சத்தூள் வந்து லைட்டா போட்டிருக்கேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கலர் வேணும்னா நீங்க வந்து மஞ்சத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. நீங்களும் வந்து இந்த சிம்பிள் லெமன் ரைஸ் வந்து உங்க வீட்டில் வந்து செஞ்சு பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.